ஆதித்யா வர்மா படம் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. ஆதித்யா வர்மா ரிலீஸ் ஆக போதே, நாளைக்கு ரிலீஸ் ஆக போது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போஸ்டரும் ஒட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இந்த படம் வருமா வருமானு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் கடைசியில் படம் ஆதித்யா வர்மா வந்துருச்சு. இந்த படத்துக்கு வந்து மற்றவங்க வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வர்மாவாக இருந்து எப்படி அது ஆதித்யா வர்மாவை மாறிச்சு அப்படின்றத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற படத்துலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ரீமேக் தான் இந்த ஆதித்யா வர்மா. அர்ஜுன் ரெட்டி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலிவுட்டுடைய ட்ரீம் பாய் அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருன்னா விஜய் தேவர்கொண்டா. இதே படத்தை ஹிந்திலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது யார் லீட் ரோல் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா ஷாயத் கபூர். ஷாயத் கபூரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலிவுட் ட்ரீம் பாய். என்ன இதுலேருந்து தெரியுது, துருவ விக்ரமம் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு ட்ரீம் பாயாக வளம் வருவார் அப்படின்றது இதுலேருந்து அழுத்தமாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அரசியலையும் பார்த்து நிறைய பொண்ணுங்க நீங்கள் பார்க்கறதுக்கு துருவ விக்ரம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்மா டேரக்டர் வந்து பாலா. இந்த படத்தோட காப்பிரைட் பார்த்தீங்கன்னா E4 என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றவங்க வந்து இந்த படத்தோட காப்பிரைட்டை வந்து தெலுங்குலேருந்து வாங்கியிருந்தாங்க அதிகாரப்பூர்வமாக. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் யார் போடலாம் அப்படின்னு அவங்க வந்து விக்ரம் கிட்ட சஜஷன் கேட்கும்போது விக்ரம் யாரை கை காட்டினார் பார்த்தீங்கன்னா பாலாவை தான் கை காட்டினார். பாலாவை ஏன் கை காட்டினாருன்னா விக்ரம்க்கு வந்து ஒரு சினிமாவில் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலா தான். ஸோ ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மகன் படத்தையும் வந்து பாலா இயக்குனா நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அந்த படத்துக்கு வந்து பாலாவை வந்து ஒரு டேரக்டராக போட்டார். பாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து விலகிட்டார். எதனால் விலகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E4 என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த படத்தை வந்து ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக வந்து பாலாவுடைய பாணியிலே இருந்ததை தவிர தெலுங்கு ரீமேக்கான அர்ஜுன் ரெட்டி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்ததுனால E4 என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து இந்த மூவி மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால இந்த மூவி வந்து ரீஷூட் பண்ணலாம் அப்படின்ற பிளானுக்கு போயிட்டாங்க. ஸோ ரீஷூட் பண்ணுறதுக்கு வந்து இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மொத்த கேஸ்டையுமே மாற்றிட்டாங்க, ப்ளஸ் க்ரீவையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு க்ரீவ் டோட்டலாக வேறு க்ரீவையும் மாற்றிட்டாங்க. இது தெரிஞ்ச பாலா என்ன பண்ணார்னா துருவோட ஃப்யூச்சருக்காக யோசிச்சு இந்த படத்துலேருந்து தானே விலகிக்கிறதா அவரே பெருந்தன்மையை அறிக்கை விட்டார். இந்த படத்துடைய ஹீரோ நம்ம துருவ், ஹீரோயின் பனிதா சிந்து, அண்டு இன்னொரு ஹீரோயின் பார்த்திங்கன்னா இதில் பிரியா ஆனந்த், அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரீசையா. அவர் யாருன்னா அர்ஜுன் ரெட்டி படத்துடைய துணை இயக்குனர். சினிமோட்டோகிராஃபி ரவி கே சந்திரன். இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்கானா ராதன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. எடிட்டர் விவேக் கர்ஷன் பண்ணியிருக்காரு. சாதாரணமாக மாஸ் ஹீரோக்கு ட்ரெய்லர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும், நிறைய வியூஸ்லாம் போவோம். ஆனால் நம்ம துருவோட ஆதித்ய வர்மா ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 மில்லியன் ப்ளஸ் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெய்லருக்கு ஏன் வியூஸ் வந்ததுன்னா புளிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற மாதிரி நம்ம துருவ் வந்து அவரோட இயல்பான பர்ஃபார்மன்ஸில் சும்மா பின்னி படல் எடுத்திருக்காருங்க. எந்த அளவுக்கு நம்மால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அர்ஜுன் ரெட்டியை விட ஒரு படி மேலே போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்களே பாருங்க. என்னடா சொன்ன மாதர்சோத், இப்போ அர்ஜுன் ரெட்டியில் விஜய் தேவர்கொண்டா பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இந்த ரெண்டு பேரில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. இந்த படத்துடைய ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பற்றி உனக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பிஎஸ் மீடியா சார்பா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா அந்த பெல் பட்டனை கொஞ்சம் ஆட்டி விட்ருங்க.